வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா, பாக்கு மட்டையிலிருந்து பாக்கத்தட்டி எவ்வாறு உற்பத்தி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அவற்றில் ஒரு அனுபவமுள்ள விவசாயி அவருடைய அனுபவத்தை உடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க. ஐயா ஐயா, இப்ப இந்த பாக்கு மட்டையிலிருந்து தயாரிக்கிறீங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. இப்ப இந்த பாக்கு மரத்திலிருந்து எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து எவ்வளவு நாள் கழிச்சு இது மாதிரி தயார்படி கொண்டு வருவீங்க? நல்லா காயினுங்களா? ஆமா, காய வச்சு எத்தனை காய வைக்கணுங்க? நல்ல வெயிலா இருக்கும். ரெண்டு நாள் ஓஹோ, ரெண்டு நாள் காய வச்சு அப்புறம் நாம மட்டையில உருத்தி ஆகிறதுக்கு. ஓ ஓகே ஓகே. இது மாதிரி அழுக்கெல்லாம் சுத்தமாக கிளீனாக கழுவி கழுவணும். மட்டை வந்து ஃபுல்லாக கழுவணும் இல்லையா? அரை மணி நேரம் ஊறணும். அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஆமாம், ஊற வச்சா தான் இந்த மாதிரி நைஸாக வரும் இல்லைங்களா? ஆமாம், இந்த மாதிரி எல்லாம் ஊறி இது மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுமா? ஆமாம், அரை மணி நேரம் ஊற வச்சு அரை மணி நேரம் உணர்த்தணும். ஓ, அது இப்போ வந்து காய வைக்கணும். காய வச்சோம்னா தான் வர வரம் எல்லாம் தட்டு நல்லா பாலிஷ். தட்டு ஒரே பாலிஷாக இருக்கும். ஆமாம், இல்லைன்னா என்ன ஒரு மாதிரி சொல்ல சொல்லணும், ஒரு மாதிரி கப்பாக இருக்கும்னு வச்சுங்க. அந்த தட்டு வந்து கிளீனிங்காக இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கும். ஆமாம் இல்லையா? அதனால சாப்பிட்ற தட்டு பார்த்தீங்களா, நல்லா அழகாக ஆமாம் நல்லா வச்சிங்கன்னா இருக்குது. நான் வீட்டில் என்ன சைஸுங்கய்யா? 15 இன்ச்சுங்கய்யா. 15 இன்ச்சு. என்னென்ன இந்த மாதிரி வச்சு ப்ரெஷர் கொடுத்தா போதும், அப்படியே ரெடியாயிரும். இது 8 இன்ச் தான். அதுக்கு அடுத்த சைஸுங்க? அந்த 10 இன்ச் சைஸ் இல்லையா? 8 சைஸ் பாருங்க. அப்ப இந்த மாதிரி 8 சைஸ் 10 12 6 எல்லாம் இருக்கு இல்லையா? மட்டை அதுக்கு தகுந்த மாதிரி மட்டை வந்து ஆர்டர் பண்ணுவீங்களா? சொல்லும் போது பாருங்க, இது 8 இன்ச் மட்டை. இதெல்லாம் 8 இன்ச் மட்டை. ஆமா, இதுல வந்து நின்னது 6 இன்ச். ஆமா, இது பாரு 10 இன்ச். அது 10 இன்ச் பாருங்க. இங்க வச்சிருக்கோம் பெரிய பெரிய மட்டை தான் 10 இன்ச்ல இருக்கும் இல்லையா? ஆமா, வெரி குட் வெரி குட். 10 இன்ச் லாஸ்ட்ல இங்க 12. அது பெரிய மட்டையா இருந்தா 12 இன்ச். மிஷினுக்கு ஏத்த மாதிரி நாங்க கலந்து கட்டிக்கோம். கலந்து கட்டிருக்கீங்க, வெரி குட். அப்பதான் வந்து இப்போ வந்து ஒரு பார்சல் கட்டுறீங்க இல்லையா, ஒரு பார்சலுக்கு எத்தனை இருக்குங்க? 50 இல்லையா? 1000 20,000 வருமானம் தரக்கூடியது இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை தட்டு நீங்க இது பண்ணுவீங்க?
காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சோம்னா கழுவி நைட் ஏழு மணி வரைக்கும் ஆயிரத்தி நூறு தட்டு மணிக்கு நூறு தட்டு ஓட்டுறியா? மணிக்கு நூறு தட்டு ஓட்டலாம். பத்து மணி நேரம் ஓட்டலாம், ஆயிரம் தட்டு, ஆயிரம் தட்டு ஓட்டலாம். எத்தனை பேர் தேவைப்படும் கழுவுறதுக்கு? மூணு பேர். மூணு பேர் தேவை. மிஷினுக்கு போறான், மிஷினுக்கு மத்த கழுவி எடுத்து வைக்கிறது வராது. அவர் லைனுக்கு மட்டை கொண்டு வந்து வராது. மொத்தம் மூணு ஆள் வேணும். ஆமா, மிஷினுக்கு ரெண்டு பேர் நல்லா இருந்தா செய்யணும். ஒர்க் பண்றாங்க, ரெண்டு பேர் வேணும். இது வந்து ஒரே ஆள் பாலம் தட்டடிக்கிறது. தட்டடிக்கிறதா ஒரு ஆள் போகலாம். அவன் கிளீனா மட்டை கழுவி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். ரெண்டு பேர் கம்பல்சரி வேணும் இல்லையா? கையில வந்து மட்டை அங்க இருந்து சேகரிச்சு மட்டை கொண்டு வரதுக்கு ஒரு ஆள், மொத்தம் மூணு ஆள் வேணும். ஆமா, கம்பல்சரி. ஆமா, காட்டுல பிடிச்சிருக்கோம் மரம். எந்த ஏரியா பிடிச்சிருக்கீங்க? என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் உள்ளார சின்ன மட்டை பெரிய மட்டை எல்லாமே மிக்ஸ் ஆகிதான் இருக்கும். ஆமா, அது வந்து கணக்கு தான் வச்சிருப்பாங்க. அதனால நாங்க சொந்தத்துக்கே மரம் ஒரு நாமளே இது பண்ணி நாமளே ஒரு மரம் முடிச்சு வச்சிருக்கீங்க. முடிச்சு வச்சிருக்கோம். பெரிய பல்கார கூட நம்ம என்ன செய்யலாம் இல்லையா? ஆனா கடனா கொடுக்க முடியும், நம்மளால கொடுக்க முடியும். அதான் எல்லா தட்டு பரவாயில்ல, கிளீனா இருக்கிறீங்க. நம்மளால காட்டுக்காரங்க அனைத்து விவசாயம் சார்பாகவும் நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.